ஹலோ வியூவர்ஸ், மாஸ்டர் மிஸ்டேக் வீடியோவில் வந்து இன்னொரு வீடியோக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். ஸோ அந்த வீடியோ ரெகுலர் மிஸ்டேக் வீடியோ இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ ட்ரை பண்ணிக்கும். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்துட்டு இந்த வீடியோ எப்படி இருக்குது, இந்த என்ன இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படிங்கிறது கீழே கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ வாங்க நம்ம இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். பிரேமிகா மோகன் வந்து கூட்டத்தை ஒத்துக்கிட்ட ஆகும், அதை வந்து விஜய்க்கு வீடியோ கால் போட்டு காமிப்பாங்க. அதை வந்து பூவியை வந்து பக்கத்தில் வந்து பார்த்துட்டு எங்கேயும் பார்த்தோம் இயக்கே அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது மாலுமிகா மோகனோட ஃபோன் வந்து இயக்கியமாக ஆனில் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் மாலுமிகா மோகனுக்கு ஆப்போசிட்லையாக இருக்குது அப்படின்ட்டு வீடியோ கால்ல தெரியும். ஆனால் அதுக்கப்புறம் பூவியை வந்து ஃபோனை வந்து திருப்புங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அப்போ மாலுமிகா மோகன் வந்து ஃபோனை திருப்பினதுக்கு அப்புறம் வந்து ஃப்ரண்ட் கேமரா ஆனில் இருக்கும். ஸோ ஃப்ரண்ட் கேமரா தான் ஆனில் இருந்துச்சா அப்படின்னா மாலுமிகா மோகனை தவிர்த்துட்டு வந்தது யாருன்னு இப்படி பூவியாக இருக்குது தெரியும். இல்லை உரிய கேமரா தான் ஆனில் இருந்துச்சுன்னா திருப்பி சொல்லணுங்கிற அவசியமே இல்லையே, ஏன் இப்படி பண்ணியிருக்காங்க? அந்த ரெண்டு பசங்களை வந்து தூக்கில் தொங்க போடுறதுக்கு முன்னாடி வந்து அவங்க அண்ணன் வந்து விஜய் சேதுபதி வந்து கொடுத்து குத்துவாங்க. நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் விஜய் சேதுபதியோட பஞ்சு ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அவர் குத்துனாலே தெரியும் ரெட் கலரில் காயம் வந்து வந்துடும். அப்படி இருக்கும்போது அவங்க அண்ணனோட உடம்புல வந்து காயம் இருக்குமே, போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் பண்ணும்போது மேட்டர் ஆகிக்குமோ அப்படிங்கிற டவுட்டோ தான். அதே மாதிரியான இவ்வளோ ஹைட்டில் அவங்க தூக்கில் தொங்கும் போது அப்படின்னா ஸ்டூலை ஏதாச்சும் வச்சு தான் அந்த ஹைட்டுக்கு ஏற முடியும். அந்த மாதிரி எப்படி பண்ணாங்க அப்படிங்கிறதும் தெரியல. சரி, பக்கத்தில் இருக்க பெஞ்சில் எல்லாத்தையும் சேர்த்து போட்டால் ஹைட்டில் ஏறிட்டாங்களே வச்சுட்டாலும் அவங்க ரெண்டு பேரோட கால் ஹைட் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு லெவலில் பார்த்திங்கன்னா இருக்காது. ஸோ ஒருத்தவங்க வந்து மேலேயும் ஒருத்தவங்க வந்து கீழே இருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது பெஞ்சு போட்டும் இறந்துக்க சான்ஸ் இல்லை. இதை போலீஸ் வந்து உட்காந்து 2 நிமிஷம் யோசித்தாலே இது சூசைட் இல்லை மேட்ரு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்கலாம். ஆனால் அதெல்லாம் விட்டுட்டு வேறு என்னென்னமோ காமிச்சிருக்காங்க. ஸோ இந்த சீன்ஸ்லாம் செகண்ட் ஹாஃப்க்கு கொண்டு போயிருந்தால் நல்லாயிருக்குமோ என்னமோ. விஜயோட பெர்மிஷன்ஸ்லாம் அப்ளை பண்ணது வந்து மொதல் தப்பு, விஜய்க்கே தெரியாமல் விஜயோட சைனை போட்டது ரெண்டாவது தப்பு, இது எல்லாம் பண்ணிவிட்டு ஒன்றுமே சொல்லாமல் விஜய் வந்து நாகர்கோழிக்கு அனுப்புனது 3வது தப்பு. ஸோ இந்த மாதிரி எல்லா தப்பையும் பார்த்தீங்கன்னா மாலுமிகா மோகனே பண்ணிவிட்டு விஜய்கிட்ட வந்து அந்த பசங்களோட சாவுக்கு நீங்கள் தான் காரணம் அப்படின்னு மீன் போலீஸ் மொத்தனா அந்த டெம்ப்ளேட்டை வந்து மீன் தான் போடுவாங்க. ஆனால் அதே மீன் மீமை ஸ்போர்ட்டிவாக எடுத்துகிட்டு நீங்களாம் இன்ஸ்டா ஸ்டோரியில் ஸ்டார்ட் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, நீங்கள் வேக லெவலுங்க. விஜயோட இன்ட்ரோ லெவல் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் வந்து பிளைக்கை பிளாக் பண்ணுற மாதிரி கேஷுவலாக ஒரு சீன் காமிச்சிருப்பாங்க. இந்த மாதிரியான ஒரு கேஷுவலாக சீன் வைக்கணும் அப்படின்னு அவங்க நினச்சி வந்து தப்பு கிடையாது, ஆனால் அவங்க கரெக்டாக காமிச்சிருக்கணும். விஜய் வந்து நடந்து போயிட்டு இருக்கும்போது அந்த பைக்கில் இருக்க வந்து பைக்கை ஸ்டார்ட் பண்ணி ரெடியாக வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க விஜய் பக்கத்தில் வரட்டணும். அதுக்கப்புறம் விஜய் பக்கத்தில் போனோன்னா அந்த பைக் எடுத்துகிட்டு வருவாங்க. அட்லீஸ்ட் இந்த மாதிரி பண்ணும்போது ஃப்ரேமில் தெரியாத மாதிரி மகிழ்ச்சி நின்றுருக்கலாம். அதை விட்டுட்டு ஃப்ரேமில் தெளிவாக தெரிய மாதிரி நின்றுக்கிட்டு இருக்காங்க. ஜேடியை பற்றி இன்வெஸ்டிகேட் பண்ண ஒரு போலீஸ் ஆஃபீஸர் பார்த்தீங்கன்னா காலேஜுக்கு வந்துருப்பார். அந்த டைமில் வந்து மினிஸ்டர் வந்து அந்த காலேஜ் ஃபங்க்ஷனுக்கு பார்த்தீங்கன்னா வந்துருப்பார். அதனால தான் அந்த பிரின்ஸிபல் வந்து இங்கேயே வெயிட் பண்ணுங்கள் 10 நிமிஷத்தில் வந்துக்குன்னு சொல்லிட்டு போவாங்க. ஆனால் அதுக்கப்புறம் பிரின்ஸிபால் வந்து திரும்ப வகைய மாட்டாங்க. அந்த போலீஸ் ஆஃபீஸாக என்ன ஆனாங்க அப்படிங்கிறதே காமிக்கவும் மாட்டாங்க. அப்போ அவங்க எவ்வளோ நேரம் தான் வெயிட் பண்ணுவாங்க, அதான் வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க போல். அந்த பிரின்ஸ்பால் ஆச்சும் 10 நிமிஷத்துக்கு ஆகுன்னு தான் சொன்னாங்க. அவர் கூட மன்னிச்சிடலாம், ஆனால் பிரின்ஸ்பால் கூட ஒருத்தருக்கு பார்த்தீங்கன்னா இப்போ அவர் வந்து பார்த்தீங்கன்னா 2 நிமிஷத்தில் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க, அவர் மட்டும் மன்னிக்கவே முடியாது. அந்த 2 பசங்க வந்து அஜித் தாஸோட ஃபோன் எடுத்து விஜய்க்கு வந்து கால் பண்ணாங்க அப்படின் மாதிரி சொல்லியிருப்பாங்க. அந்த 2 பசங்க வந்து ஃபோனை எடுத்து கால் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஏங்க வந்துட்டாங்கன்னு சொல்லி அந்த ஃபோனை அங்கேயே வச்சுட்டு ஓடி போவாங்க. அப்போ வந்து அந்த ஃபோனை எடுத்து பார்ப்பாங்க. அந்த ஃபோனில் வந்து அந்த பசங்கள்கிட்ட இருந்தால் கூட அந்த பசங்க தான் வந்து ஃபோன் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்கலாம். ஆனால் அந்த ஃபோன் வந்து அஜித் தாஸோடது. அப்படியே இருந்தாலும் அந்த சிறுவத்திருத்த பள்ளிக்கு யார் வேண்டாலும் அந்த ஃபோன் எடுத்து கால் பண்ணியிருக்கலாம். ஆனால் எப்படி அந்த 2 பசங்க தான் கால் பண்ணாங்க அப்படிங்கிறத கண்டுபிடிச்சாங்க. மாஸ்டர் டீசில் வந்து 2 கை வந்து பார்த்திங்கன்னா முற்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மாஸ்டர் மூவியை பற்றி பேசலாம் இல்லாமே இந்த 2 கையும் முற்ற எமோஜி தான் பார்த்திங்கன்னா வச்சுட்டு இருந்தாங்க. ஸோ அந்த 2 கை முற்ற சீனுக்கு வந்து இவ்வளோ முக்கியத்துவம் வந்து நம்ம கொடுத்துருந்தோம். ஆனால் கடைசியில் வந்து படத்தில் வந்து அந்த மாதிரி இல்லாமல் நடுப்பில் வந்து ஒரு காப்பு வச்சுட்டாங்க. அந்த இடத்துல வந்து விஜய் சேதுபதி மட்டும் ஏமாற்றலை, நம்ம எல்லாத்தையும் மொத்தமாக ஏமாற்றிருக்காங்க. விஜய் ஒரு சீனில் வந்து தண்ணி குடிக்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா காமிச்சிருப்பாங்க. அப்போதைக்கு அவர் வாட்டர் பாட்டிலில் இருக்க தண்ணியை வந்து கையில் ஊற்றி கையிலேருந்து அதுக்கப்புறம் குடிப்பாங்க. இதுக்கு டேரெக்டாக வாட்டர் பாட்டிலில் இருக்க தண்ணியை வந்து குடிச்சிருக்கலாமே அப்படின்னு கேட்கலாம். ஆனால் அது இப்படி பண்ணால் மாசாக இருக்காது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. ஸோ அது கூட பரவாயில்ல, கபடி விளையாடுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஷூவை கழட்டி வச்சுட்டு போவாங்க. அப்போ நான் வந்து ஷூ லேஸ் வந்து கலட்டுற மாதிரி தான் காமிச்சிருக்கணும். ஆனால் ஷூ லேஸ் வந்து கலட்டுற மாதிரி காமிச்சா மாஸ்டாக இருக்காது அப்படிங்கிறதுக்காக ஷூ லேஸ் வந்து கட்டுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. என்னையா லாஜிக் இது? சிவ சீர்திருத்த பிள்ளைய வந்து பப்ளிக் நாட்டலோட அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க. ஆனால் மாலுமிகா மோகன் அப்போ விஜயோட காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து உள்ளே வந்து அசால்ட்டாக போவாங்க. சரி, அவங்க கூட ஏதோ கேம்புக்கு வந்துருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். அந்த 2 பசங்க வந்து எவனுக்கு போயிருப்பாங்க, அப்போதைக்கு அதை பார்க்கறதுக்காண்டி பொதுமக்கள் வந்துருப்பாங்க.
ஸோ அதே மாதிரியே உள்ளே செல்ஃபோன் வந்து நாட் அலோடு அப்படிங்கிற போர்டு வந்து வந்திருக்கும். வந்து சிறுவ சிறுத்த பள்ளியில் வந்து ஃபோன் வச்சுருப்பாங்க, அவங்க ஒர்க் பண்ணுறவங்க ஃபோன் பண்ணி வச்சுருப்பாங்க. இப்போ சீட்டாக மாளவிகா மோகனும் விஜய் ஃபோட்டோ எடுத்து ஃபோன் யூஸ் பண்ணுறதா இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது அந்த போர்டு யாருக்கு தான் வச்சுருக்காங்க, முதல்ல அந்த போர்டை எடுத்து வெளியே உடச்சி போடுங்கப்பா தேவையில்லாமல் வச்சுக்கிட்டு. விஜய் சேதுபதி வந்து அந்த ரெண்டு பசங்களை கொள்றதுக்காக வந்து பார்த்திங்கன்னா சாவு நம்ம நெருங்கி வச்சு நம்ம எதுக்கு நிற்கவங்க யார் இருந்தாலும் பயப்படக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. ஆனால் அவர் சாகிறதுக்கு முன்னாடியே விஜய்கிட்ட வந்து கெஞ்சிக்கிட்டு இருப்பாரு. ஸோ இந்த ரெண்டு சீனை வச்சு டைரக்டர் நம்மள்ட்ட என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, சொல்லுதல் யாருக்கும் எளிய அறியவாம் சொல்லிய வண்ணம் செயல். இந்த தூக்களோட பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சொல்கிறது வந்து எல்லாத்துக்கும் ஈஸி, ஆனால் சொல்கிறப்படி செய்வது ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இந்த தூக்கள் வந்து சிவ சீர்திருத்த பள்ளியில் வந்து ஏதாச்சும் மூலையில் பார்த்தீங்கன்னா எழுதி வச்சுருப்பாங்க. அது எங்கே இருக்குது அப்படிங்கிறத நீங்களே பார்த்து எழுதி தெரிஞ்சுக்கோங்க. சாந்தனு இறந்து போகிறதுக்கு முன்னாடி கௌரி ஃபீல் பண்ணுவாங்க, விஜய் கூட ஃபீல் பண்ணுவாங்க. ஆண்ட்ராயோட ஹஸ்பண்ட் இறந்து போனதுக்கு ஆண்ட்ராயை ஃபீல் பண்ணுவாங்க, விஜய் ஃபீல் பண்ணுவாங்க. ஆனால் சிவின்னு ஒரு ஆள் பார்த்தீங்கன்னா கத்தியால் குத்திவாங்க, அவளுக்காக ஃபீல் பண்ண பார்த்தீங்கன்னா யாருமே இல்லையே, இதனால் என்னடா சிங்கிளா, இதனடா சிங்கிளா, இதுக்கு தான் சிங்கிளாகவே இருக்கக்கூடாது போல. அந்த ரெண்டு பசங்களும் வந்து விஜயோட பேக்கெட்லேருந்து லெட்டர் வச்சுட்டு போகும்போது நம்ம ஃபோன் பண்ணி சொல்லிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. ஃபோன் பண்ணுற அளவுக்கு வந்து ஃபெசிலிட்டி இருந்துச்சு அப்படின்னா ஃபோன் பண்ணியே சொல்லியிருக்கலாமே, ஏன் தேவையில்லாமல் லெட்டர் எழுதி கொடுக்குவாங்க. அந்த லெட்டர் இந்த ஆச்சில் எவ்வளோ அந்த லெட்டரை கிழிக்க முடியும், அந்த லெட்டரை கிழிஞ்சால் தான் வந்து கோவப்பட்டு அடிக்க முடியும். ஓகே ஓகே, அந்த ஃபைட் வைக்கணுங்கிறதுக்காக தான் அந்த லெட்டராக, ஸோ கரெக்டாக இருக்குங்க. விஜயோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து விஜய் வந்து காலேஜ் ஃபங்க்ஷனுக்கு சொல்கிறதுக்காக விஜய்க்கு கால் பண்ணியிருப்பாங்க. அப்போதைக்கு விஜயோட ஃபோன் வந்து இந்த டேபிள் மேலே இருக்கும், அந்த ஃபோனுக்கு பக்கத்தில் வந்து பாட்டில் இருக்கும். பட் அதுக்கப்புறம் பிரின்ஸ்பால் வந்து விஜய் கால் பண்ணும்போது அந்த டேபிள் மேலே இருக்க ஒரு பிளேட் மேலே அந்த ஃபோன் இருக்கும், அந்த ஃபோன் பக்கத்தில் இருக்க பாட்டில் வந்து காணாமல் போயிருக்கும். இதுலேருந்து என்ன தெரியுது, விஜய் வந்து தூங்கலை, அந்த பாட்டிலே ஃபோனை எடுத்து யூஸ் பண்ணிகிட்டு இருந்திருக்காரு. அதே மாதிரி இந்த ஆங்கிளில் பார்த்தீங்கன்னா விஜயோட கை வந்து கீழே வந்து தொங்கிட்டு இருக்கும். அதே ஷார்ட்டை வந்து டிராப் ஆங்கிளில் காமிக்கும் போது விஜயோட கை வந்து டேபிள் மேலே இருக்கும், விஜய் தூங்காமல் தான் இருக்காரு அப்படிங்கிறது தான். இதுதான் செகண்ட் ப்ரூஃப். ஒரு பழமொழி சொல்லுவாங்கள்ல, தூங்கவங்க கூட எழுப்பிடலாம் ஆனால் தூங்க மாதிரி நடிப்புங்க நடிக்கவங்களே எழுப்ப முடியாது அப்படிங்கிறதான். இந்த விஜய் வந்து தூங்கலை தூங்க மாதிரி நடிக்காது, அதனால தான் அவங்க எழுப்ப ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. விஜய் சேதுபதி வந்து யூனியன் எலெக்ஷனில் நிற்கிறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா கடைசியாக வந்து ஒருத்தவங்க கொல்ல போவார். அப்போதைக்கு அவர் தான் பார்த்திங்கன்னா மலவர மாதிரி இருக்குது, டீ சாப்பிட்டே பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு. அதுக்கப்புறம் டீயே வாங்கி குடிச்சிட்டு சொல்லுவார். ஒருத்தர் வந்து கொல்ல கூப்பிட்டுட்டு அவனை உட்கார வச்சு டீ குடிச்சு இவர் டீ வந்து இவர் கேட்ட இல்லாமல் வாலண்டியர் அவங்களே கொடுத்தாமே பார்த்தீங்கன்னா பழி அவர் மேலே போட்டுருவாரு நியாயமே இல்லாமல். சாந்தனு வந்து ஒரு சாதாரண காலேஜ் எலெக்ஷனில் தோற்று போகணும் அப்படிங்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கலவரமே அவங்க அப்பா பண்ணுவார். ஆனால் அந்த கடைசியில் விஜய் சேதுபதி வந்து சாந்தனு வந்து கொண்டுருவார். ஆனால் அதுக்கு அவங்க அப்பா வந்து எந்த ரியாக்ஷனும் காமிக்க மாட்டார், காமிக்கலை அப்படின்னு சொல்கிறத விட அவங்க காட்டலை அப்படின்னு சொல்கிறது தான் கரெக்டாக இருக்கும். மாஸ்டர் மூவியோட டெல்டர் சீரீஸ் வந்து பார்த்திங்கன்னா ரீசெண்டாக வந்து பேஸ் பண்ணியிருந்தாங்க. அதில் வந்து விஜய் வந்து ரொம்ப சீரியஸாக வந்து பேசிகிட்டு இருப்பாங்க, பக்கத்தில் வந்து கௌரி நின்று சிரிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அவங்க சிரிச்சனால தான் அந்த சீனை வந்து டெலீட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. மேபி அது கூட உண்மையாக இருக்கலாம். அதே மாதிரி படத்தோட ஸ்டார்டிங்கில் வந்து பஸ்ஸில் வந்து ஃபைட் நடக்கும், அப்போதைக்கு விஜய் அடிக்கிறதுக்காக ஒருத்தருக்கு அவங்க வந்து விஜய் அடிக்காமல் சிரிச்சுக்கிட்டு இருப்பாரு. ஆனால் இந்த சீனை பார்த்திங்கன்னா டெலீட் பண்ண மறந்துட்டாங்க. இந்த டைமில் வந்து விஜயோட மைண்ட் வாஷ் எப்படி இருக்கும் தெரியுமா, டே என்னை வச்சு ஒன்றும் காமெடி ஈமடி பண்ணலையே அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா விஜயோட வாய்ஸ் இருந்திருக்கும். ஸோ காய்ஸ் அவ்வளோதான் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் சொன்னது எல்லாமே பார்த்தீங்கன்னா நகைச்சுவைக்காக மட்டுமே. ஸோ யாருடைய மனதையும் புண்படுத்தும் நோக்கத்தில் பார்த்தீங்கன்னா உருவாக்கப்படவில்லை. ஸோ இப்போ நீங்கள் கமெண்ட்டில் வந்து நீங்கள் தலைஃபேனா அப்படின்னு கேட்டிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வெயிட் பண்ணுங்கள், வலிமை மிஸ்டேக் வீடியோவோடு நான் வந்து உங்களை சந்திக்கிறேன்.